ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அத்தகாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத சரிதராணி பிரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கரஹரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரய்யந்த தேசிக யதீந்திர சடாதி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ மேகசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. இப்போது சரமஸ்லோகம் என்பது சரணாகதியை விதிக்கக்கூடிய வாக்கியம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சர்மஸ்லோகத்துல மாத்திரம்தான் சரணாகதி விதி இருக்கு. விதினா சரணாகதி செய் அப்படின்னு ஒரு கட்டளை. ஸ்ரீராம சர்மஸ்லோகம், ஸ்ரீ வராக சர்மஸ்லோகம் அதெல்லாமும் நம்ம பார்த்திருக்கோம். ஸ்ரீ ராமசர்ம ஸ்லோகத்துல நீ ஒரு தடவை சரணாகதி பண்ணாயானால் நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துல விதி இல்ல. ஒரு தடவை சரணாகதி செய் அப்படின்னு சொல்லல, சரணாகதி செய்தால் அபயம் கொடுக்கிறேன் மாத்திரம்தான் சொல்லியிருக்க. ஆனால் அதுக்கு கூட விதியில தாத்பரியம் அப்படின்னு வியாக்கியானத்துல ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். ஏன்னு கேட்டா சரணாகதி செய்யணும்ங்கிறது நமக்கு முன்னாடி சொல்லல. சொல்லாத விஷயத்துல நம்ம விதி வச்சுக்கணும். சில வாக்கியங்கள் அப்படி இருக்கும். சில வாக்கியங்கள் உதாரணமாக அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு அப்படி எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை பார்த்தோம்னா சில சமயம், இல்ல கடையில அறிவிப்பு பார்த்தோம்னா, மூணு வஸ்திரம் வாங்கினால் ஒரு வஸ்திரம் இலவசம் அப்படின்னு போட்டுனா வச்சுக்கோங்க. அப்ப மூணு வஸ்திரம் வாங்குன்னு தான் அர்த்தம். மூணு வஸ்திரம் வாங்கினால் ஒரு வஸ்திரம் இலவசம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரியாக சரணாகதி செய்தால் நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னா சரணாகதி செய் அப்படின்னு தான் அர்த்தம். விதியில தான் தாத்பரியம் இருக்கு. ஆனா விதிய நேரா சொல்லல. ஸ்ரீ வராக சர்மஸ்லோகத்திலையும் அதே போலதான் இருக்கு. ததஸ்தம் பிரமாணந்தோ அப்படின்னு முதல்ல யஹா அப்படின்னு யோ மா மஜம் அனாதந்த வேத்தி லோக மகேஸ்வரன் அப்படின்னு இருக்கு. யார் என்னை நினைக்கிறானோ அவனுக்கு நான் அந்திம ஸ்மிருதியை கொடுக்கிறேன் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண கர்ம ஸ்லோகம் அப்படிங்கறது அப்படியெல்லாம் இல்லாம ஸ்பஷ்டமாக விதிக்கக்கூடியதாக இருக்கு. மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு விதிச்சா என்ன பலன் அப்படிங்கறது அடுத்ததுல இருக்கு. அகந்த்வா சர்வ பாபேபியோ அப்படின்னு. அதனாலதான் ஸ்பஷ்டமாக சொல்றபடினாலதான் இதை ஆச்சாரியர்கள் முக்கியமாக இந்த சர்ம ஸ்லோகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பகவத்கீதையில கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள்லாம் சொல்லி சர்வதன்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு பிரபத்திக்கு அபேட்சிதமான அந்த விஷயத்தையும் சொல்லி மாமேகம் சரணம் வருக, இந்த கர்மயோகங்கள்லாம் விட்டுட்டு என்ன சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னபடினால இது ஸ்பஷ்டமாக சொல்லும்படியாக இருக்கு. மற்ற சரணாகதி வாக்கியங்களை எல்லாம் விட இந்த வாக்கியம் ஸ்பஷ்டமாக இருக்கு, விதியாக இருக்கு அப்படின்னு. ஆனால் சில பேர் வந்து இதை வியாக்கியானம் பண்ணும் போது சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. மாமேகம் சரணம் விரஜ, என்னையே சரணாகதி பண்ணு, என்னையே சரணம் அடைன்னு அர்த்தம். அப்படின்னும் போது சரணாகதின்னு ஒண்ணு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் சொல்லுகிறார்கள் சர்வ தர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு இருக்க அப்படினால எல்லா தர்மத்தையும் விட்டுவிடணும், எதையுமே செய்யக்கூடாது. பகவானை அடைவரத்துக்கு உபாயமாக எந்த உபாயத்தையும் செய்யக்கூடாது. பின்ன என்ன அப்படின்னா மாம் ஏகம், பகவான் ஒருத்தனே,
பகவான் ஒருத்தனே உபாயம், வேற உபாயம் கிடையாது. சித்தோபாயம் சாத்தியோபாயம் அப்படின்னு ரெண்டு கிடையாது, சித்தோபாயம் மட்டும்தான். ஏன்னா மாம் ஏக்கம்னு சொல்லியிருக்கோம், என் ஒருவனையே அப்படின்னு சொல்ற முடியினால ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு உபாயம் ஆயிடும், ரெண்டு உபாயம் ஆகாது. ஏக்கம் அப்படின்னு சொல்றபடினால பகவான் ஒருத்தனே உபாயம் ஆச்சு. சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு சொன்னபடினால எல்லாத்தையும் விட்டுடணும், எல்லா உபாயத்தையும் விட்டுடணும் சொன்னபடினால சரணாகதியும் விட்டுடணும் என்னாச்சு. சரணம் விரஜா, சரணம்னா உபாயம் அர்த்தம், விரஜானா நினைன்னு அர்த்தம். பகவான் ஒருவனையே உபாயமாக நினைத்துக் கொள்ள வேணும், அத நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் தான் உபாயம், வேற உபாயம் இல்ல, நாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பகவானே பார்த்து நமக்கு மோட்சம் கொடுப்பான் என்பதை புரிந்து கொள்ளணும். இதுதான், இது தவிர வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரணாகதி பண்றேன் என்பதாக ஆரம்பித்து பகவத் சந்நிதியிலேயோ எங்கேயாவது போய் தனியாக சரணாகதி ஒண்ணும் பண்ண வேண்டாம். விபீஷணன் சரணாகதி பண்ணது போல நாம் பண்ணணும் என்பது கிடையாது. விபீஷன் ஒரு சரணாகதி பண்ணார், திரௌபதி ஒரு சரணாகதி பண்ணார், அதெல்லாம் இருக்கு, நாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம். பகவானே தான் உபாயம், அவனே பார்த்துப்பான்னு அர்த்தம். நாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறது இந்த பரிச்சேஜியான்னு சொன்னபடினாலையும் மாம் ஏக்கம்னு சொன்னபடினாலையும் கிடைக்கிறது அப்படிங்கறதாக. அப்ப பகவானே உபாயம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இருந்தா போறும். பகவானே உபாயம்னு சாஸ்திரத்துல பல இடத்துல சொல்லியிருக்கு, அது புரிஞ்சுட்டு இருந்தா போறும் என்பதாக ஒரு வாதம் ஒண்ணு அந்த காலத்துல இருக்கு, இந்த காலத்திலயும் இருக்கு, சுவாமி தேசிகன் காலத்திலயும் இருக்கு. அது வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ண சரம ஸ்லோகத்துக்கு சரியான வியாக்கியானம் இல்லை, அதனால சுவாமி தேசிகன் அந்த வியாக்கியானம் சரியில்லை அப்படிங்கறதுக்காக சிரமப்பட்டு சில விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கார். சரணாகதி பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல தான் முடியுது அந்த வாதம், எதுவுமே பண்ண வேண்டாம் சரணாகதி பண்ண வேண்டாம் என்றதுல போய் முடியுது. வேற என்ன பண்ணணும் சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னா, யாருமே தான் சரணாகதி பண்ணல, இப்போ நாஸ்திகன் கூட தான் சரணாகதி பண்ணல. என்ன பண்ணணும்னா ஞானம் வேணும், பகவானே உபாயம் அப்படிங்கிற ஞானம் வேணும். அது எந்த மாதிரி ஞானம் வேணும் அப்படிங்கறத பல விதமா சொல்றான். அதையெல்லாம் சுவாமி தேசிகன் தொகுத்து அந்த வாதங்கள் எல்லாம் சரியில்லை அப்படிங்கறத ஸ்தாபிச்சிருக்க. அதை வச்சு ஒரு திருநாமம், 969வது திருநாமம், சம்பந்த தீமுக அநேக மோக்ஷஹேது மதாந்தகஹ, சம்பந்த ஞானம் முதலிய மோக்ஷ காரணங்கள் பலவற்றை கூறும் மதங்களை ஒழித்தவர் என்ன அர்த்தம். மோக்ஷத்துக்கு காரணம் சரணாகதி இல்லை, ஒரு ஞானம். சரணம் விரஜா அப்படின்னா அந்த விரஜாங்கிறதுக்கு ஞானம்னு அர்த்தம். இதுதான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரணம்னா உபாயம், அதுவும் எல்லாரும் சொல்லியிருக்கா. இப்ப பகவானே உபாயமாக ஒரு ஞானம், இது தவிர வேற எதுவும் வேண்டாம். இப்போ சரணாகதி பண்ற பட்சத்துல கூட, அதாவது சுவாமி தேசிகன் சித்தாந்தப்படி சரணாகதி பண்ணணும்னு ஆச்சு, அந்த சரணாகதிங்கிறது அதுவும் ஒரு ஞானம் தான். சரணாகதிங்கிறது ஒரு கிரியை இல்ல, யாகத்துல ஹோமம் பண்ற மாதிரியோ இல்ல தானம் பண்ற மாதிரியோ சரணாகதிங்கிறது ஒரு தனிப்பட்ட கிரியை இல்ல. அது இது மதி விசேஷம் ததவிதுகு, இது ஒரு புத்தி விசேஷம். சரணாகதிங்கிறது ஞானத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஞானம் தான் இது. ஆனால் இது விதேய ஞானம், இந்த மாதிரி ஞானம் பண்ணு என்று விதிக்கிறது. விதேய ஞானம் இல்லாம வேற ஞானம் சொல்லக்கூடாது அப்படிங்கறதாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. ஆனால் அப்படி இல்ல, அவிதேய ஞானம், விதேய ஞானம் இல்ல, ஒரு விதி விஷயமான ஒரு ஞானம் இல்ல, அது தானாக வரக்கூடிய ஒரு ஞானம், அந்த ஞானம் இருந்தா போறும் என்பதாக அந்த பிற மத கருத்து என்று தெரியுது. அதுல பல விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு, அது எல்லாவற்றையும் கண்டித்தவர் சுவாமி தேசிகன். அந்த பல விதமான அபிப்பிராயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் வந்து ரகசியத்திரை சாரத்துல சொல்றார். சம்பந்த ஞான மாத்திரம் என்றாலும், சித்தோபாய பிரதிபத்தி மாத்திரம் என்றாலும்,
வாக்கியமா பிரஜன்யமாக விதி விஷயமாக மாட்டாது. அவிதே யஜ்ஞானத்தாலே மோட்சம் என்பார்க்கு உபாசனாதி விதி விரோதம் பாஷ்யாதி சித்தம் தத்தஞானம் உடையவனுக்கு அப்படின்னு ஆரம்பித்து ரகசிய சேசாரத்துல நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. ஒண்ணு ஒன்னா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். இதுல முதல் வாதம், சம்பந்த ஞானம் மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு. அதாவது பகவானுக்கு நான் சேஷன், பகவானுக்கு தாசன், பகவான் எனக்கு சுவாமி, இந்த ஞானம் மாத்திரம் இருந்தா போதும், வேற ஒண்ணு சரணாகதி எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா சுவாமியா இருக்கிறவன் அவன் பார்த்துவான், சேஷனா இருக்கிற நாம் எதுவும் பண்ண வேண்டாம். எப்பவுமே சேஷனை ரட்சிப்பது சேஷிக்கு ஒரு சொரூபம், சேஷிக்கு கர்த்தவியம். ஒரு உடமையை ரட்சிப்பது உடமையை உடையவனுடைய ஒரு கர்த்தவியம். அது நம்முடைய உடமை என்னன்னோ அதை நம்ம கர்த்தாயம் காப்பாத்தி ஆகணும். ஆனால் பகவானை சேர்ந்தவர் நாம் அப்படிங்கிற அப்படின்னா நம்ம பகவான் காப்பாத்துவான். நமக்கு என்ன பண்ணணும் கேட்டா, பகவானை சேர்ந்தவர் நாம் அப்படின்னு ஒரு சம்பந்த ஞானம். சம்பந்த ஞானம் நாஸ்திகத்துல இருக்காது, பகவானை சேர்ந்தவன் என்கிற ஞானம் இருக்காது. ஆனா நமக்கு அந்த ஞானம் இருந்தா போதும், அதுதான் உபாயம். சம்பந்த ஞானம் தான் நாம் செய்ய வேண்டியது, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு வாதம். அப்போ சுவாமி தேசிகன் சொல்ற, இந்த சம்பந்த ஞானம் அப்படிங்கறது எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு பார்க்கணும். இது வாக்கியத்தினாலே வரக்கூடிய ஞானமா? அதாவது சாஸ்திரங்கள்ல வந்து விஸ்வசிய முதலான சாஸ்திரங்கள்ல எம்பெருமான் தான் சுவாமி அப்படின்னு, நாம் எல்லாம் தாசர்கள் அப்படின்னு வேதத்துல புராணங்கள்ல அங்கங்கு சொல்லியிருக்கு. அதை கேட்கும் போது சம்பந்த ஞானம் வந்துருத்து நமக்கு, அவ்வளவுதானா? வாக்கியத்தை கேட்கும் போது சம்பந்த ஞானம் வந்து விட்டது. அப்படி இல்லாட்டா ஆச்சாரிய உபதேசம் பண்றான்னு வச்சுப்போம். ஆச்சாரியர் வந்து ஒரு உபன்யாசத்திலேயோ காலக்ஷேபத்திலேயோ எங்கேயோ எல்லா ஜீவர்களும் எம்பெருமானுக்கு தாசர்கள், எம்பெருமான் தான் சுவாமி அப்படின்னு உபதேசம் பண்றாருன்னா சம்பந்த ஞானம் இதுக்கு வந்துட்டுனா, அப்ப சம்பந்த ஞானம் தான் உபாயம் அப்படின்னா இந்த உபாயம் உனக்கு ஆயாச்சு, புரிஞ்சு போச்சு அப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா விதி இருக்கு, மாமியக்கம் சரணம் விரத அப்படின்னு விதி இருக்கு. வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கு விதி விஷயத்துவம் கிடையாது. எப்பவுமே ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு இந்த வாக்கியத்தினாலே ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு விதிக்க முடியாது. வாக்கியத்தை சொன்னா ஞானம் தானா வந்துடும். வாக்கியம் ஒரு எந்த வாக்கியத்தையுமே நாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே அதனுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சுதுன்னா ஞானம் தானா வந்துட போறது, அது விதிக்க வேண்டாமே, விதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால வெறும் வாக்கியத்தினாலே உண்டாகக்கூடிய ஞானம் அப்படின்னு இருந்ததுன்னா அத மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு நான் தான் உனக்கு உபாயம் அப்படிங்கறதே வாக்கியத்தினால தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வாக்கியத்தை கேட்டா அது தானாவே தெரிய போடுது, அது விதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பின்ன என்னன்னு கேட்டானா, வாக்கியத்தினால இதை தெரிஞ்சிருந்த அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஞானம் ஒண்ணு தேவையா இருக்கு, ஒரு விசேஷமான ஒரு ஞானம் இவங்க கிட்ட வரணும். அந்த ஞானத்தை தான் இது சொல்ல வந்திருக்கு. அப்பதான் அந்த விதிங்கிறது வரும். வாக்கியத்தினால புரிஞ்சுட்டியா அப்படின்னா புரிஞ்சுட்டேன், நான் தாசன், பகவான் சுவாமி. அப்போ உன்னுடைய ஆத்மாவை பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு புத்தி விசேஷத்தை விதிக்கிறது. நீ அது தெரிஞ்சுட்டா போறாது, அது செய்யணும். வெறும் தெரிஞ்சுட்டா போறோம்னா, தெரிஞ்சுட்டா போறோம்னா அது புஸ்தகத்துல இருக்க மாதிரி ஏட்டீஸ்வர கை கூட்டு குதவாதுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி ரீதியில புஸ்தகத்துல இருக்கக்கூடிய ஞானம் மாதிரி ஆகும். வெறும் புஸ்தகத்தை பார்த்து வச்சுக்கோங்க, புஸ்தகத்துல படம் வரைஞ்சிருந்தான்னா அந்த படத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? புத்தகத்துல கத்திரிக்காய் படம் வரைஞ்சிருந்தா அது சமையலுக்கு உதவாது, சலுகைக்கு உதவாது. அதனால புத்தகத்தினாலே தாசன் அப்படி ஞானம் வந்தா தாசன் ஞானம் நமக்கு வந்துடும், அவ்வளவுதான். வாக்கியத்தினாலே நமக்கு அந்த ஞானம் வந்துடும், அவ்வளவுதான், அது போராது. பின்ன என்ன கேட்டா, தாசன்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறான் அப்படிங்கறது இருக்கு. தாசன் படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல, அது உணர்தல் வேணும். அந்த உணர்தல்னாலே இவன் என்ன செய்யறான்ங்கிறது முக்கியம், அதுதான் விதிக்கிறது. இந்த இடத்துல பெரும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது விதிக்கல. அதனால வாக்கியமாத்திர ஜன்யமாகில், வாக்கியத்தினாலே வரக்கூடிய வாக்கியத்தினாலே எம்பெருமான் சுவாமின்னு தாசன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அது தெரிஞ்சுக்கோன்னு விதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வாக்கியத்தினாலே தானா தெரியும், வாக்கியத்தை சொன்னாலே போதும்.
அவங்கிட்ட போய் நீ இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது போல அந்த வாக்கியத்தை சொன்னா போறோம். நீ தாசன் எம்பெருமான் சுவாமி என்பதை தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ தாசன் எம்பெருமான் சுவாமின்னு சொன்னாலே போறோம், பத்து ஞானம் வந்துடும். ஆனால் தெரிஞ்சுக்கோன்னு ஒரு விதி இருக்கோ இல்லையோ, சரணமாக எம்பெருமானை உபாயமாக விரஜா பற்று அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அப்ப அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வாக்கியத்தினால் வேற ஞானத்தை காட்டும் வேற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அதனால சம்பந்த ஞானம் மாத்திரம் அப்படின்னா அது விதி விஷயமாக ஆகாது, ஏன்னா அது வாக்கியத்தினாலேயே கிடைச்சது. அதே மாதிரி சித்தோபாய பிரதிபத்தி மாத்திரம் அப்படிங்கறது ரெண்டாவது பட்சம், எம்பெருமானே உபாயம் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தா போதும். மாம் ஏகம் சரணம் வரதான்னு இருக்கு, என்னையே உபாயமாக நினைத்துக் கொள்னு அர்த்தம், என்னையே உபாயமாக புரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். என்னையே உபாயமாக புரிந்து கொள்ளா பகவானே உபாயம்ங்கிறது புரிஞ்சா போறோம் நமக்கு, என்ன ஒரு வாதம். ரெண்டாவது வாதம் இது சம்பந்தம் ஞானம் இருந்தா போறோம்ங்கிறது முதல் வாதம், பகவானே சித்தோபாயம் என்பது புரிந்தால் போறும் அப்படிங்கறது ரெண்டாவது வாதம். சாஸ்திரங்கள்ல பார்த்தா பகவானே சித்தோபாயம் அப்படிங்கறது புரியும், ஆச்சார உபதேசத்தினால புரியும். புரிஞ்ச புரியறதுங்கிற வாக்கியத்தினாலே புரிஞ்சிடும். அப்புறம் எதை விதிக்கிறது, என்னையே உபாயமாக புரிந்து கொள்ளணும் ஒண்ணு இருக்கு, அந்த விதி எதனால வருது, புரிஞ்சு என்ன பண்ணணும்ங்கிறது சொல்லிடும். அதனால வெறும் வாக்கியத்தினாலே வரக்கூடிய ஞானத்தை இங்கே விதியாக சொல்லாது, வாக்கியத்தினால விஷயத்தை தெரிஞ்சின்ற அப்புறம் அப்புறம் ஒரு ஞானம் ஒண்ணு வரணும், அதுதான் விதியா இருக்கும். அது எந்த மாதிரி ஞானம்ங்கிறத பார்க்கணும், சொல்ல போற சுவாமியை பின்னாடி சொல்ல போற. ஏன்னா விதி விஷயமாக இருக்கிறபடினாலே கண்ணன் விதிச்சிருக்கிறபடினாலே வேண்டாம் அவிதேய ஞானத்தாலே மோட்சம் அப்படின்னா அத விதி விஷயமான ஞானம் இல்ல, பாக்கியத்தினால ஞானம் வந்தாலே போறோம் அதாலே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா இந்த பட்சத்தை சீபாஷ்யத்துல சீபாஷ்யக்காரர் கண்டிச்சிருக்க. அத்வைத மதமும் இதே மாதிரி பட்சம் தான். அவள் வந்து தத்துவமசி முதலான வாக்கியத்தினாலே வரக்கூடிய ஞானம் மோட்சத்தை கொடுக்கும் தான். தத்துவமசி அப்படின்னு வாக்கியத்தினாலே ஒரு ஞானம் வரும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு, அது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு அவள் சொல்றா. அதை சீபாஷ்யத்துல கண்டிக்கும் போது நீ சொல்லாம தத்துவமசின்னு வாக்கியத்தினாலே வர ஞானம் மோட்சத்தை கொடுக்குமானால் அப்ப அந்த ஞானத்தை விதிக்க வேண்டாமே, வேதத்தில் தத்துவமசின்னு சொன்னாலே போருமே, அதை பார்த்தாலே அந்த ஞானம் வந்துடுமே. ஆனா வேதத்துல என்ன சொல்றதுன்னு கேட்டானா அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வெறும் வாக்கியத்தான ஞானம் வந்தா போறாது, வேற ஞானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உபரிடத்துல எல்லாம் பார்க்கும் போது விதேய ஞானம் ஒண்ணு இருக்கு, விதி விஷயமான ஞானம் ஒண்ணு இருக்கு. உபரிடத்துல பல இடத்துல விதிச்சிருக்கு, சரணாகதியும் வேதம் விதிக்கிறது பல இடங்கள்ல. ஆத்மானம் யுஞ்சீதா அப்படின்னு இருக்கு. அதனால நாம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு, அதாவது ஞானத்துல வெறும் புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ இல்ல உபதேசம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு மேல தெரிஞ்சின்றதுக்கு மேல ஒரு ஞானத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு, நம்மளே சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. அதைதான் சொல்லணும். ஏதா அத்வைத மதத்துல சீபாஷ்யக்காரர் வாக்கியத்தினாலே வரக்கூடிய ஞானத்தாலே மோட்சம் கிடைக்காது, வாக்கியத்தாலே வந்த ஞானப்புறம் வேற ஒரு ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு விரிவா சாதிச்சிருக்க, அதை இங்க நினைச்சு பாத்துக்கணும். அதுதான் சமாதானம் இங்கேயும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டான்னா வாக்கியத்தினாலே தத்துவ ஞானம் வரும், பகவான் சுவாமி அப்படின்னும் பகவானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னும் பகவானே சித்தோபாயம் அப்படின்னும் ஞானம் வரும். இந்த ஞானம் வந்தப்புறம் வேற ஒரு ஞானம் ஒண்ணு வரணும், அதுதான் விதிக்கிறது அப்படின்னா அந்த வேற ஒரு ஞானம் எந்த மாதிரியான ஞானம் வரணும் அப்படின்னா அத சாஸ்திரம் சொல்றது. விதி லட்சண அனுஷ்டான வாக்கியங்கள் சொல்லுகிறபடியே எந்த மாதிரி ஞானம் வரணுங்கிறதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கு, அனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனுஷ்டான வாக்கியங்கள் இருக்கு, ஆச்சாரியால் வந்து நடாதூரம்மாள் தான் எப்படி அனுஷ்டானம் பண்ணார் அப்படிங்கறத அருளி செய்திருக்க, என்ன மாதிரியானா நடாதூரம்மாள் எந்த மாதிரி சரணாகதி பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்க. ந தர்மநிஷ்டோஸ்தி ந சாத்வவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனந்தகதி சரண்ய
மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு அனுஷ்டானத்தை சொல்லியிருக்காரு ஆளவந்தார். கஜேந்திரத்துல எம்பெருமானார் அருள் செய்திருக்கார். சரணம் வித்தியபி வாதம் உதயீரம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு பட்டார் கூறத்தாழ்வான் இவர்கள்லாம் அருள் செய்திருக்கார். அதனால சரணாகதி எப்படி பண்ணாங்கிற அனுஷ்டானத்தை எழுதி வச்சிருக்கா. வேதத்துல விதி வாக்கியங்கள் இருக்கு, சரணாகதி எப்படி பண்ணணுங்கிற லட்சண வாக்கியங்கள் பாஞ்சராத்திர சம்மிதைகள்ல பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல பிரபத்தி அத்தியாயம் முதலான இடத்துல இருக்கு. மாதிரி ஆச்சாரியர்கள் அனுஷ்டானம் பண்ணதா அவர்கள் வாக்கியத்துல அருளி செய்திருக்கார். அப்போ அதைதான் நாம எடுத்துக்கணுமே தவிர இது தவிர வேற எடுக்கக்கூடாது. வாக்கியத்தினாலே வந்து ஞானம் போறாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க கேட்டா, முதல்ல வாக்கியத்தினாலே ஒரு ஞானம் வரும், பகவானே சுவாமி நாம் தாசன் அப்படின்னு. அது ஞானம் போறாது. அதுக்கப்புறம் வந்து இது தனியா உட்காந்து இதை நினைக்கணும், பகவானே சுவாமி நான் தாசன்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அது இருந்தா போறோம்னு, ஆனா அது இருந்தா போறாது. ஏன்னா எந்த மாதிரி இந்த சரணாகதி இருக்கணும்ங்கிறத அதனுடைய சுரூபம், அதனுடைய லட்சணம், அதனுடைய அனுஷ்டானம் இதெல்லாம் மொத்தமும் சம்பிரதாயத்துல இருக்கு. இதெல்லாம் பல கிரந்தங்கள்ல சொன்ன விஷயமா இருக்கு. அதனால அந்த வாக்கியங்கள் சொல்லுகிறபடியே இதன் சொரூபம் அங்கீகரிக்க வேணும். அப்படித்தான் நான் அதன் சொரூபத்தை நம்ம ஒத்துக்கணுமே தவிர, நாமளா மனசுல போக்கு மனசுல நினைச்சு பிடிச்சா இப்படி இருந்தா போறோம் அப்படி இருந்தா போறோம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தா போறோம் இந்த சாஸ்திரம் இவ்வளவு சொன்னது எதுக்காக என்ன கேள்வி வரும். அதனால சம்பந்த ஞானமா இருந்தாலும் சரி, இல்ல பகவானே சித்தோபாயம் ஞானமா இருந்தாலும் சரி, அதை முதல்ல வாக்கியத்தினால புரிஞ்சுக்கணும், உபதேசத்தினால புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சரணாகதி எப்படி பண்ண சொல்லி இருந்தாலும் அதன் சொரூபத்துப்படி நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மூணாவது ஒரு பட்சம், சித்தோபாய ஸ்வீகாரம். சரணாகதினா என்னன்னா சித்தோபாய ஸ்வீகாரம் அப்படின்னு ஒரு பட்சம். இத ஆச்சாரியர்கள் சில பேர் சொல்லியிருக்கா இந்த பட்சத்தை. சித்தோபாய ஸ்வீகாரம், சித்தோபாயம்னா எந்திரமான் அவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுதல், ஸ்ரீகாரம்னா ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். அதாவது என்ன தாற்பயம் கேட்டா, நாம எதுவும் பண்ண வேண்டாம், அவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான். நாம வந்து அவனை வசீகரிப்பதற்காக எதுவும் பண்ண வேண்டாம், அவனேதான உபாயம். நாம எந்த உபாயமும் பண்ண வேண்டியதில்லை. அந்த உபாயமான அவன் இவனுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு இவனை ஏத்துக்கிறான். எமே வைஷவருத்து, யாரை அவன் ஏற்கிறானோ தேன லப்யா, அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னு வேதம் சொல்றான். யாரை பகவான் ஏற்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால நாம செய்ய வேண்டியது ஒண்ணும் கிடையாது, அவன் செய்ய வேண்டியதுதான். அவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறது மாத்திரம்தான் அந்த சித்தோபாய ஸ்வீகாரம் அப்படின்னு பெயர். நாம செய்யறது என்ன அப்படின்னா சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பரத்தை சமர்ப்பிக்கிறோம். பகவான் செய்யறது என்ன அப்படின்னா பர ஸ்வீகாரம், அந்த பரத்தை ஏத்துக்கிறான், ஆத்ம ஸ்வீகாரம், நம்ம ஆத்மாவை அவன் ஏத்துக்கிறான் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து அவன் என்ன சொல்றான் கேட்டா, இந்த சமர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, ஸ்வீகாரம் மாத்திரம்தான் இருக்கு. பகவான் ஏத்துக்கிறாங்கிறது மாத்திரம்தான், நம்ம சமர்ப்பணம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு சுவாமி சொல்ற, சித்தோபாய ஸ்வீகாரம் என்ற பாசுரத்துக்கும் சித்தோபாயத்தை அறிந்து அது தனக்கு காரியகரமாம்படி பண்ணுகிற விதி பிராப்த பிராப்தனாபூர்வக பரநியாசரூப அதிகாரி கிருத்தியத்திலே இதே தாத்பரியம். அதுக்கும் தாத்பரியம் என்ன பார்க்கணும். ஏன்னு கேட்டா, சித்தோபாயம் பகவான் ஸ்வீகாரம் பண்றான் ஏற்றுக்கிறான் அப்படின்னா யாரை ஏத்துக்கிறான் ஒரு கேள்வி வருது. அவன் எல்லாரையும் ஏத்துக்கிறது இல்லையே, சில பேரை தானே ஏத்துக்கிறான். யார ஏத்துக்கிறான்னா சித்தோபாயத்தை அறிந்து, முதல்ல அவன் சித்தோபாயம்ங்கிறத புரிஞ்சுருக்கணும். அது தனக்கு காரியகரமாம்படி பண்ணுகிற, அவன் ஸ்வீகாரம் பண்ணும்படி இவன் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஆனா எல்லாரையும் ஏத்துக்கலையே, சில பேரை தானே ஏத்துக்கிறான், அவன் ஏத்துக்கும்படியாக இவன் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் முக்கியம். பகவான் ஏற்றுக்கொள்ளும்படியாக இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சிவாஷ்யத்துல அழகா சாதிக்கிற இந்த விஷயத்த சித்தோபாய ஸ்வீகாரத்தை சொல்லக்கூடிய வேத வாக்கியம் ஒண்ணு இருக்கு.
யமே வைஷ விருணுதே தேன லக்ஷா அப்படின்னு. யாரை பரமாத்மா வரிக்கிறானோ, யாரை பரமாத்மா ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் பரமாத்மாவை அடைய முடியும் அப்படின்னு இருக்கு வேத வாக்கியம். இதுக்கு வந்து சீவாசக்கர வியாக்கியானம் பண்ணும்போது, யாரை பரமாத்மா ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும், அவன் தான் பரமாத்மாவை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து யார் பரமாத்மா ஏற்றுக்கொள்வான், யார சீகாரம் பண்ணுவான்னு கேட்டுக்கிறார். அவரே பிரியதம ஏவகி வரணியோ பவதி, யார் அவனுக்கு ரொம்ப பிரியதமனாக, பகவானுக்கு யார ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவனை தான் அவன் சீகாரம் பண்ணுவான் அப்படின்னு. அப்புறம் யார் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், இத்தனை ஜீவர்கள் இருக்காளியோ இதுல இவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு அவனை தேர்ந்தெடுத்து அவனை சீகாரம் பண்றான். அப்ப யார பகவான் தேர்ந்தெடுப்பான் அப்படின்னா, யார் ரொம்ப பிரியமானவனோ அவனை தேர்ந்தெடுப்பான். யார் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதுக்கு ஜீவாசேத்திர சொல்ற, எஸ்ய அயம் நிரதிசய பிரியா சயேவாஸ்ய பிரியதமா போவதி, யார் வந்து பகவானை ரொம்ப பிரியமா நினைச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு தான் பகவான் அவனை பிரியமா நினைப்பான். அதுக்கு பகவத்கீதையில கண்ணனே சொல்றான், எஸ்ய அயம் நிரதிசய பிரியா, ரொம்ப ரொம்ப பகவான் தான் ரொம்ப ரொம்ப பிரீத்தி விஷயமானவன் அப்படின்னு இவன் நினைக்கிறானா, நினைச்சனே பகவான் பதிலுக்கு அவனும் பிரீத்தி பண்றான், அதனால இவன் பிரீத்தி பண்ணணும். இது வந்து இந்த வாக்கியமானது பக்தி சொல்ல அந்த வாக்கியம், இது பகவான் கிட்டே நாம பிரீத்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல அந்த வாக்கியம். இது பக்தினா பிரீத்தி, நாம பிரீத்தி பண்ணா பகவான் பதிலுக்கு பகவான் நம்ம கிட்ட பிரீத்தி பண்ணுவான், அப்ப பிரீத்தி பண்ணும் போது நம்ம சீகாரம் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல வந்த வாக்கியம். அதனால இங்கேயும் ஏதோ நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம கிட்ட இல்லாமல் வெறும பகவான் வந்து ஏற்பான் ஏற்பான் அப்படின்னா யாரே ஏற்பான், எல்லாரும் ஏத்து விடலையே பகவானே, எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்கா எல்லாரையும் சீகாரம் பண்ணலையே, ஏன் சில பேரை சீகாரம் பண்றான், அநேக கோடி ஜீவர்கள் அஞ்சாறு பேர் மாத்திரம் ஏன் சீகாரம் பண்றான், மத்த பேர்லாம் ஏன் விட்டுறான், ஒரு கேள்வி வரும். அவன் இஷ்டம் அது, அவன் யாரு வேணுமோ அவள் எடுத்துப்பான், யாரு வேண்டாமோ அவள் விட்டுடுவான் அப்படிதான் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா பாரபட்சம் தோஷம் வரும் பெருமாளுக்கு, சில பேர் ஏத்துக்கிறான் சில பேர் ஏத்துக்கல அப்படின்னா வேண்டியவன் வேண்டாதவன் உள்ளவன் அர்த்தமாயிடும். அத யார சில பேர்கிட்ட ஏத்துக்கலையோ அவ கிட்ட தய இல்லைன்னு ஆயிடும், அப்ப கருணை இல்லாதவன். சில பேர் தானே ஏத்துருக்கா கருணை ரொம்ப குறைவு, பல பேர் விஷயத்துல கருணையே கிடையாது பெருமாளுக்கு அப்படின்னு ஆயிடும். அதனால அப்படி என்ன அர்த்தம் சொல்லக்கூடாது, பகவான் சில விவஸ்தை பண்ணிருக்கான், அந்த விவஸ்தப்படி பகவான் நடந்துக்கான். அப்ப பகவான் யாரை ஏத்துப்பான், உண்மையில பகவான் ஏத்துண்ட அப்புறம் தான் மோட்சம் வரும்னு சந்தேகம் கிடையாது. சித்தோபாய ஸ்வீகாரங்கிறது ரொம்ப தேவை, நம்மளால மோட்சம் நேரடியாக போக முடியாது, பகவான் நம்மளை ஏற்று மோட்சம் கொடுக்கறவன் அவன் தான், ஏன்னா அவன் தான் சித்தோபாயம். ஆனா அவன் யாரை ஏத்துப்பான் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒன்னு பிரதீட்சதே அப்படிங்கிற ரக்ஷாபேட்சா பிரதீட்சதே, பகவான் காத்துருக்கானா, யார் வந்து எங்கிட்ட வந்து என்னை காப்பாத்துன்னு கேக்குறானோ, எனக்கு மோட்சம் கொடு கேக்குறானோ அவனுக்கு நான் வந்து மோட்சம் கொடுப்பேன், அதான் ரக்ஷாபேட்சா பிரதீட்சதே. அதனால நம்ம ஆச்சாரியர்களே சில பேர் சித்தோபாய ஸ்வீகாரம் தான் பண்ணா போறோம் அப்படின்னா அது வாஸ்தவம் தான், சித்தோபாய ஸ்வீகாரம் வேணும், சித்தோபாய ஸ்வீகாரம் வேணும்னு சொல்றதுக்கா இல்ல, வாஸ்தவம் தான் சித்தோபாய ஸ்வீகாரம் வேணும், அது வேணுங்கிறபடி நீ நடந்துக்கணும்னு அர்த்தம், பகவான் நம்மளை ஸ்வீகாரம் பண்ணும்படியாக நீ நடந்து கொள்ளலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் சித்தோபாய ஸ்வீகாரம் என்ற வாசுரத்துக்கும் சித்தோபாயத்தை அறிந்து என்ன பண்ணணும், முதல்ல சித்தோபாயத்தை தெரிஞ்சுக்கணும், அது தனக்கு காரியகரமாகும்படி அது நம்ம விஷயத்துல பகவான் நம்ம ஏத்துக்கும்படியாக பண்ணுகிற விதி பிராப்த பிரார்த்தனா பூர்வக பரநியாச ரூப அதிகாரி கிருத்தியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, என்ன பண்ணணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, விதி சொல்லியிருக்கோம், சரணம் விரஜன் விதி சொல்லிக்கொள்ள சரணம் அடையுது, அதான் பண்ணணும். பிரார்த்தனா பூர்வக பரநியாசம், பகவான் கிட்ட பிரார்த்திச்சு என்னையே நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு பிரார்த்திச்சு நம்முடைய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சா அவன் ஏத்த வாழ்வியோ அதான் சித்தோபாய ஸ்வீகாரம், அவன் ஏத்துனதுனால தான பலன் கிடைக்கிறது, நம்ம ஒப்படைச்சிட்டபடினால பலன் கிடைக்காது. நம்ம சரணாகதியை கூட சுவாமி தேசியன்னு சொல்லிருக்க, சரணாகதி அப்படிங்கறத நம்ம ஒப்படைக்கிறதோடு முடியல, அது அவன் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் இருக்கு. பொதுவாகவே இந்த தானம் கொடுக்கறது எல்லாமே அப்படிதான், தானம் கொடுத்தல் அப்படிங்கறது நம்ம கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அவன் ஏற்றுக்கணும், அது வரைக்கும் அந்த தானம் நிற்கும்.
கொடுக்கறதோட நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வ ஆபாதனம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல, என்னுடையது இல்லை அப்படின்னு இவன் விட்டுட்டு உன்னுடையது அப்படின்னு அவனுடையத ஆக்கணும். அதை என்னுடையது இல்லை அப்படின்னு விட்டுட்டான்னு அது தானமாகாது. இன்னொருத்தருக்கு அது உடையதாக ஆக்கணும், ஆக்கினாதான் அது தானமாகும். அந்த மாதிரி தான் சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னா இந்த ஆத்மா என்னுடையது இல்லை அப்படின்னு தெரிஞ்சா போறாரு. இது பரமாத்மாவுடைய உடையதாக இதை ஆக்கணும். அது என்னுடையதா நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி இல்லை, இது பரமாத்மாவுடையது அப்படிதான் சமர்ப்பணம் பண்ணணும். ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும்னா ஞானம் தான். ஆத்மா எடுத்து எல்லாம் கையில எடுத்து கொடுக்க முடியாது. 10 ரூபாய் தானம் நினைச்சு 10 ரூபாய் எடுத்து கையில கொடுக்கற மாதிரி இது கொடுக்க முடியாது. இது பூதானம் கோ மாதிரி, பூதானம் கோதானம் மாதிரி, பூதானங்கள்ல பூமி எடுத்து கொடுக்க முடியாது. என்னுடையது இல்லை உன்னுடையது அப்படின்னு தானே சொல்றோம். அதே மாதிரி இது என்னுடையது இல்லை உன்னுடையது அப்படின்னு ஆக்கணும் இல்லை. அப்போ விதி பிராப்த விதி சொல்லியிருக்கு, பிரார்த்தனா பூர்வக பிரார்த்தனையோடு கூடிய பரண்யாசுரூப பரண்யாசம் பரத்த சாம்பிக்கணும் அப்படின்னு அதை வச்சு அதனாலே வரக்கூடிய சஜோபாய ஸ்வீகாரம் வரும். அது முக்கியம். சிதோபாய ஸ்வீகாரங்கிறது முக்கியங்கிற தாத்பரியத்துல ஆச்சாரியர்கள் சில பேர் சிதோபாய ஸ்வீகாரம் தான் வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதோபாய ஸ்வீகாரத்துக்கு நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் என்பதாக அதனுடைய தாத்பரியம். அதிகாரி கிருத்தியத்திலேயே தாத்பரியம் ஆனால் அப்படி தாத்பரியம் வச்சுக்கணும். ஆனா நம்ம பண்ணணும். சிதோபாய ஸ்வீகாரங்கிறதுனால நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. சிதோபாய ஸ்வீகாரம் தான் அப்படின்னு சொன்ன ஆச்சாரியாருக்கும் ஸ்வீகாரம் பண்ணும்படி நீ நடந்துக்கோ அப்படின்னு அர்த்தமே தவிர ஸ்வீகாரம் தான் நீ பேசாம எதுவும் ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கடுத்தது அனிவாரண மாத்திரம் அப்படின்னு ஒரு பட்சம். அனிவாரண மாத்திரம் தான் பிரபத்தி, அதாவது நிவாரணம் பண்ணாம இருக்கணும், விளக்காம இருக்கணும். பகவான் வந்து அவன் கருணையினாலே நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான், நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருக்கான். நாம அதை தடுத்து நிக்கிறோம். அது தடுக்காம இருந்தா போதும், நம்ம செய்ய வேண்டியது அவ்வளவுதான். வேற எதுவும் நாம செய்ய வேண்டாம். புதுசா ஒரு உபாயம் செய்ய வேண்டாம். சரணாகதின்னு உபாயம் செய்ய வேண்டாம். அதை தடுக்காம இருந்தா போதும். பகவான் பண்ற அனுகிரகத்தை தடுக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு பட்சம். இதுக்கு சுவாமி சொல்ற தேசிகன் அது என்ன தடுக்காம இருந்தா போறோம்னு. அப்ப பகவான் ஒரு சங்கல்பிச்சானா நம்மளால தடுக்க முடியுமா என்ன? பகவான் சத்திய சங்கல்பன் ஆயிற்று, அவன் சங்கல்பத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தானே வேதம் சொல்றது. அப்போ பகவானுடைய சங்கல்பத்தை இவன் தடுப்பான் அப்படின்னா அப்ப பகவானை காற்றும் இவன் வந்து பிரபலனா. அப்ப பகவானுக்கும் இவன் ஈஸ்வரனா, அவன் தான் ஈஸ்வரன், எல்லாரையும் ஆள்பவன், அவனை யாரும் தடுக்க முடியாது. ஆனா இப்ப அவன் அவனையும் தடுக்கிறான் அப்படின்னா அப்ப அந்த ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனா இவன், என்ன அர்த்தம் புரியலையே? தடுக்காம இருந்தா போறா உன்னால தடுக்க முடியுமோ? தடுக்க முடியாது யாராலையும். பகவான் ஒருத்தனை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டா வச்சுக்கோங்க, யாரால தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அவ ஒரு பதில் சொல்ற, அப்படி இல்ல தடுத்தல் அப்படின்னா அத சாமி தேசிய வரி முதல்ல பார்ப்போம். அனிவாரண மாத்திரம் என்பது விளக்காத மாத்திரமானால் ரட்சகனான ஈஸ்வரனை இவன் முன்பு பிரபலனாய் விளக்கினானாகில் ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவம் சங்குஜிதமாம். அவனவரையும் எப்படி தடுக்க முடியும்? அப்படி இல்ல தாத்பரியம், அழகா சொல்ற, அப்படி இல்ல பகவான் வந்து ரட்சணம் பண்ணணும் நினைக்கிறான், மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். நினைக்க போது இவன் வந்து அபராதம் பண்றான், பாபம் பண்றான். பாபம் பண்ணா அவனால மோட்சம் கொடுக்க முடியாம போறது. அப்போ ஈஸ்வரனை தடுக்கிறான் அப்படின்னா அவனை கைப்பிடிச்சு தடுக்கிறான் அர்த்தம் இல்ல, அவன் சங்கல்பத்தை தடுக்கிறான் அர்த்தம் இல்ல, அவன் மோட்சம் கொடுக்க வரும்போது அந்த பாபம் இல்லாட்டாதான மோட்சம் கொடுக்க முடியும். திருப்பி பாபமே பண்றான் வச்சுக்கோங்க, அவன் பாபத்தினுடைய பலனை தான் கொடுக்க முடியும். அவன் மோட்சத்தினுடைய பலனை கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியல. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, பாபம் பண்ணா பாபத்தினுடைய பலனை கொடுப்பான், புண்ணியம் பண்ணா புண்ணியத்தினுடைய பலனை கொடுப்பான், அது மாதிரி எது பண்ணா மோட்ச பலனை கொடுப்பான் அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ணாம இருந்தா போறோம் மோட்ச பலனை கொடுப்பான். மோட்ச பலனை தானா கொடுப்பான், பாப பலனை பாபம் பண்ணாதான் கொடுப்பான், புண்ணிய பலனை புண்ணியம் பண்ணாதான் கொடுப்பான்,
மோக்ஷ பயணம் மோட்ச உபாயம் ஏதாவது பண்ணாதான் கொடுப்பாங்கிறது கிடையாது, அதை தானாவே கொடுப்பான். ஆனா அவன் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டா, இந்த பாபம் புண்ணியங்கள் அதுக்கு தடையா இருக்கு, அதெல்லாம் பண்ணாம இருக்கணும். இவன் அப்பவும் பாபம் பண்ணானா அதுவே பெரிய தடையாயிருக்கும், இல்ல அப்பவும் புண்ணியம் பண்ணானா அந்த புண்ணிய பலனையே கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் பகவான தடை செய்யறது அப்படிங்கறது. இவன் வேற பாப கர்மத்தையோ புண்ணிய கர்மத்தையோ பண்றது மூலம் பகவானை தடை செய்யறான். அந்த தடை பண்ணாம இருந்தா போதும், வேற உபாயம் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கு எதிராக இந்த பாபத்தையும் இந்த புண்ணியத்தையும் பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கறதாக இதுதான் தடுக்கிறது. பாபம் பண்ணி அது தடுக்க கூடாது, புண்ணியம் பண்ணி அது தடுக்க கூடாது, அப்படி இல்லாம இருந்தா போதும் அப்படின்னு ஒரு வியாக்கியம். அதுக்கு சுவாமி சொல்ற, சரி வாஸ்தவம் தான், இவன் பாபம் பண்ணி அது தடுக்கிறான்னு வச்சுப்போம். இவன் பாபங்கிறது இன்னைக்கு பண்ணல, அனாதி காலமா பண்ணிருக்கான். எத்தனையோ யுக யுகாந்தரங்களாக மமா அனாதி கால பிரவிற்த்த அனந்த துஸ்தர கர்மா அப்படின்னு அனாதிகால பிரவிற்த்தமான கர்ம இருக்கு, அனந்தமான கர்மா இருக்கு. இந்த கர்மங்கள் மொத்தமும் இப்போ தடையா தானே இருக்கு, இதை போறதுக்கு இவன் என்ன பண்ணனும்? பகவான் வந்து மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறான், நினைக்கும் போது இத்தனை கர்மங்கள் இருக்கு, இத்தனை கர்மங்களும் போயாகணுமே, இது போறதுக்கு இவன் என்ன பண்ணனும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதான் பண்ணாதானே, கர்மமே இல்லாமல் யாரும் இல்லையே. இந்த ஜீவனை எடுத்தாலும் அனாதி காலமாக பண்ண கர்மங்கள் அனந்தங்களா இருக்கு, இத்தனைக்கும் பகவான் பலம் கொடுத்தாகும், இத்தனை கர்மங்களுக்கும் பலம் கொடுத்துட்டு அப்புறம்தான் மோட்சத்துக்கு போகணும், மோட்ச பலனை கொடுக்கணும். மோட்ச பலனுக்கு ஒண்ணு செய்ய வேண்டாங்கிறது இருக்கட்டும், முதல்ல இத்தனை கர்ம பலனையும் பகவான் கொடுக்கணும் இல்லையோ. இப்ப நாம என்ன பண்ணணும்னா, இத்தனை கர்ம பலனையும் பகவான் கொடுக்காமல் இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கும்படி பண்ணணும். அப்ப அதுக்கு இத்தனைக்கும் பிராயச்சித்தம் ஏதாவது பண்ணணும், இத்தனை நாள் பண்ண கர்மத்துக்கும் பிராயச்சித்தம் ஏதாவது பண்ணணும். பிராயச்சித்தம் தான் சரணாகதி, சர்வபல பிராய சர்வ கர்ம பிராயச்சித்தம். அது சரணாகதி பண்ணா மொத்தமும் போகும், அது ஏதோ ஒண்ணு பண்ணாதானே அந்த கர்ம பலன் எல்லாம் போகும். அது இல்லாத வரைக்கும் எல்லாரும் தடுத்துட்டுதான் இருக்கான், மொத்த பேர் தடுத்துதான் இருக்கான். ஏன்னா பாபம் இல்லாதவன் யாரு, புண்ணியம் இல்லாதவன் யாரு, எல்லாருக்கும் தான் அனந்தமா கிடைக்கிறதே மொத்தமும். அப்போ அநிவாரண மாத்திரம் நிவாரணம் பண்ணாம இருந்தா போறோம், பாப புண்ணியம் பண்ணி நிவாரணம் பண்ணாம இருந்தா போறோம், எல்லாருமே பாப புண்ணியம் பண்ணி நிவாரணம் பண்றவாதான். இத்தனை நாளா இருக்கு மாத்திரம் இல்ல, இப்பவும் பண்ணிட்டு இருக்கான் தொடர்ந்து. அப்ப என்னதான் பண்றது, இந்த பாபங்கள் எல்லாம் போகணும் இல்லையோ, போகிறதுக்கு ஏதாவது வழி வேணும் இல்லையோ, அந்த வழியே சொல்லுங்க, அதுதான் சரணாகதி அப்படிங்கிற. அபராதத்திலே நிகரத்தை உண்டாக்கி விளக்கினான் ஆகில் இவன் பண்ணுகிற பிரபத்தி பிரசாதனமே ஆக வேண்டும். இத்தனை நாளா பாபங்களே பண்ணி பகவானுக்கு நிகிரகத்தை உண்டாக்கி இருக்கான், இப்ப திடீர்னு பகவான் ஏத்துப்பான், ஏத்துக்கும் போது நான் தடுக்காம இருந்தா போறேன் எப்படி ஏத்துப்பான், இத்தனை நாள நிகிரகம் தானே, இத்தனை நாள பாபம் தானே பண்ணிருக்கான். அப்ப இத்தனை நாள பாபம் பண்ணின பாபம் பண்ணி பாபம் பண்ணி பகவான் நம்ம கிட்ட பிரசாதனம் பண்ண முடியாதபடி பண்ணிட்டோம், இப்ப திடீர்னு ஏத்துப்பானா எப்படி ஏத்துப்பான். அப்ப அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், அவன் ஏத்துக்க முடியாத ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதுதான் பிரசாதனம் அப்படின்னு. அதுதான் சீபாஷ வசீகரணம் தத் சரணாகதிரேவ அப்படின்னு, பகவானை நம்ம வசமாக்கணும், நம்ம பக்கம் ஆக்கணும், அது சரணாகதி தான் அப்படின்னு அள்ளி செய்தார். அதனால இத்தனை பாபமும் பகவான் மறந்து நமக்கு வந்து நம்ம பக்கம் கருணையினாலே பகவான் மோட்சத்தை கொடுக்க சித்தமாகணும். இத்தனை பாபத்தையும் பகவான் மறக்கிறதுக்கும் நம்ம பக்கம் இந்த கருணை பண்றதுக்கும் அப்படி அதுக்கு ஒண்ணு தேவையா இருக்கு, அதுதான் பிரசாதனம் அப்படின்னு வாத. நம்ம இத்தனை நாள் பண்ணது என்ன கேட்டானா, பகவானுக்கு நிகிரகத்தை உண்டாக்குறதுக்கு பண்ணிருக்கோம். அப்ப அந்த நிகிரகத்தை மாத்தி பகவானுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கும் முடியாக பண்ணணும், அது வேணும் இல்ல. அது இல்லாமட்டுதான் நிகிரகம் தான், இப்ப தடுக்காம இருந்தா போறோம்னா தடுக்காம இருக்கவங்க யாரு, எல்லாரும் தொடர்ந்து தானே இருக்கான் அப்படின்னு. பிரசாதனமே ஆக வேண்டும், பிரசாதனம் ஏதாவது பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படிங்கறது.
சுரக்ஷணார்த்த வியாபாரத்தாலே விலக்கி நான் என்னில் வியாபாரமான சுசுத்தி பிரளயா தேவஸ்தைகளிலும் வியாபரிக்க யோகியனாய் இருக்கிற ஜாகிரத் திசையிலும் விலக்காதே இருக்கும் போதும் ஈஸ்வரன் மோட்ச பிரதானம் பண்ண பிரசங்கிக்கும். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு சொல்ற, அப்படி கிடையாது. தன்னை ரட்சிக்கிறதுக்காக தானே ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்க ஜீவன், அப்ப பகவான் வந்து ரட்சிக்க மாட்டான். நீ எதுவும் பண்ணாம இருக்க, தன்னை ரட்சிக்கிறதுக்கு தானே ஏதாவது உபாயம் பண்ணாலும் சரி, நீ அந்த உபாயம் பண்ணிக்கோ, அந்த உபாயத்தில பலன் வரும்போது நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னுவான். ஆனா தன்னை ரட்சிக்கிறதுக்கு தான் எதுவும் பண்ணக்கூடாது, பகவானே தான் ரட்சிக்கணும்னு விட்டுடும். எதுவும் பண்ணாமல் தன் ரட்சணத்துக்கு தான் எதுவும் பண்ணாமல் இருந்தா போறோம் அப்படின்னா, சுவாமி சொல்ற தூங்கும் போது இவன் தன் ரட்சணத்துக்கு தான் எதுவும் பண்ணாம இருக்கான் இருக்கான் இல்லையோ, அப்ப அவனுக்கு மோட்சம் கொடுக்கலாமே பகவான், ஏன் கொடுக்கல? அதே மாதிரி ஊழல் இருக்கும் போதும் கூட எப்பவுமே தன் ரட்சணத்துக்கு தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கான் இல்லையே, தன் ரட்சணத்துக்காக தான் ஏதாவது பண்றதுங்கிறது எப்பவாவது தானே, 24 மணி காலமா பண்ணிட்டு இருக்கான் இல்லையே, 24 மணி காலத்துல ஏதோ ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஏதாவது நடுவில் ஏதாவது பண்ணுவான் அவ்வளவுதானே. அப்ப மத்த சமயத்துல தன் ரட்சணத்துக்கு தான் எதுவும் பண்ணாம தானே இருக்கான், அப்ப ஏன் பகவான் மோட்சம் கொடுக்குற அப்படின்னா என்ன பதில் சொல்லணும் கேட்டான்னா, பண்ணாம இருக்காங்கிறது வாஸ்தவம், ஆனா இத்தனை நாள் பண்ணிருக்கானேன்னு ஒண்ணு சொல்லணும், இதுக்கு முன்னாடி பாபங்கள் எல்லாம் பண்ணிருக்கானேன்னு சொல்லணும், அந்த பாபம் போறதுக்கு பிரசாதம் ஒண்ணு பண்ணணும், பகவானுடைய நிகிரகம் போய் அவனுடைய அனுகிரகம் வரத்துக்கு ஏதாவது பண்ணணும். அது பகவான் பரம கருணையினால என்ன பண்றான்னு கேட்டா, அந்த நிகிரகங்கிறது இத்தனை கோடி ஜென்மங்களா பண்ணிருக்கு, ஆனா அந்த அனுகிரகங்கிறது இப்ப இந்த ஒரு கணத்துல பிறக்கணும், இப்போ இத்தனை கோடி ஜென்மத்தினாலே பிறந்த நிகிரகம் மொத்தம் போய் ஒரு கணத்துல அனுகிரகம் வரணும் இப்போ பகவானுக்கு, அங்கதான் தயை இருக்கு, பகவானுடைய தயை வேலை பண்றது அந்த இடத்துல, ஒரே கஷண காலத்துல மொத்தத்தையும் மறந்துடுறானா அவிஞாதா என்னும் படி, இத்தனை நாள் பண்ண பாபத்தையும் ஒரு கணத்துல விட்டு மறந்துடுறான் பகவான். இவன் சரணாகிதி பண்ணி இந்த ஆத்மா உன்னை சேர்ந்ததா சேப்பா, இது உன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா உடனே அதை ஏத்துக்கிற பகவான் என்ன பண்றான் கேட்டா, இத்தனை நாள் இந்த ஆத்மா என்ன பண்றானோ அது மொத்தத்தையும் கருணையினாலே க்ஷமிச்சுடுறான் பாபத்தை மொத்தத்தையும், அந்த ஆத்மாவை ஏத்துக்கிறான், ஏத்துன்னு மோட்சம் கொடுக்கற. அப்போ இது பண்ண முடியும், இத்தனை நாள் பண்ணத பகவான் மறக்கும்படியாக இப்ப ஏத்துக்கும்படியாக ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கோ இல்லையோ, அதுதான் சொல்ற. அப்படி இல்லாம வெறும் இருந்தா போறோம், வெறும் இருந்தா போறோம்னா தூங்கும் போதுதான் வெறும் இருக்கான், முடிச்சதுக்கும் 26 மணி காலத்துல 23:45 மணி காலம் வெறும் தான் உட்காந்துருக்கான், எந்த உபாயமும் பண்ணல, அப்பதான் மோட்சம் உண்டா கிடையாது, அதனால இப்படி சொல்லக்கூடாது இல்ல. அடுத்த விஷயம், அனுமதி மாத்திரம் என்றால் அது உபாசகனுக்கும் துல்லியம். அடுத்த ஒரு பட்சம், நாம எதுவும் பண்ண வேண்டாம், அனுமதி மாத்திரம் பண்ணா போதும். அனுமதினா பகவான் வந்து நம்ம ரட்சிக்கும் போது சரி பகவான் ரட்சிக்கிறான் அப்படின்னு அதை ஏற்றுண்டு இருந்தா போதும். சில பேர் அனுமதி பண்ண மாட்டான், நோ நோ எனக்கு வேண்டாங்குவா, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்வா. அப்படி இல்லாமல் பகவான் வந்து ரட்சிக்க வரும்போது அனுமதி பண்ணணும், அந்த அதை ஏத்துக்கணும், நாம அவனுடைய ரட்சணத்தை ஏத்துக்கணும், அது இருந்தா போறோம் அப்படின்னா அது உபாசகனுக்கும் துல்லியம். பக்தியோகம் பண்றவங்க கூட தான் அனுமதி உண்டு, அவனையும் தான் பகவான் ரட்சிக்கிறான், ரட்சிக்கும் போது அவன் வந்து அனுமதி பண்றான், சரி ரட்சிக்கட்டும் பகவான் ரட்சிக்கட்டும்ன்றான். அவன் பரமதிங்கிறது அவனுக்கும் தான் இருக்கு, நாம என்ன தனியா பண்றோம், பக்தியோகம் பண்ணாமல் இந்த சர்வதர்மான் பரித்தியன் பக்தியோகத்தை விட்டுட்டு இருக்கோம் பண்றது தானே சரணாதி, இவன் என்ன பண்றான்னு கேள்வி, அவன் பண்றதையும் சேர்த்து இங்க சொல்லக்கூடாது, அனுமதிங்கிறது அவனும் தான் பண்றான். அச்சித் ஜாவிருத்தி மாத்திரம் பிரதிகூல திசையிலும் உண்டாகையாலே இவ்வளவே ரக்ஷணையத்தை உறுப்பாகாது. அதுக்கு மேல கேள்வியா சொன்னா, அப்படி இல்ல அசித்யாவிருத்தி, அசேதனமா இல்லாம இருந்தா போதும், அசேதனத்தை பகவான் ரட்சிக்க முடியாது, சேதனத்தான் பகவான் ரட்சிப்பார், அதனால அசேதனமாக இல்லாம இருந்தா போதும் அப்படின்னா, அசேதனமா இல்லாம இருந்தா ஒண்ணா பாவம் பண்றவங்க தான் அசேதனமா இல்லாம இருக்கான், அவன் சைத்தன்யத்தோட தானே பாவம் பண்றான், தெரிஞ்சுதானே பாவம் பண்றான், அப்ப அவனு கூட ரட்சிக்கணும்னு ஆயிடும். சைத்தன்ய கிருத்தியம் என்றால் உபாசனாதிகளும் மட்டுமல்ல சேதன விருத்திகளும் எல்லாம் சைதன்ய கிருத்தியாலே ஒரு வாசி சொல்லிட்டாகாது இல்ல, அந்த அதாவது சேதனம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு மாத்திரம் இல்ல, சைதன்ய கிருத்தியம் ஞானம் இருக்கணும் அவனுக்கு,
அச்சேதனமா இருந்தா போறாது. ஞானம் இருந்து ஞானத்தால ஏதாவது செய்யணும் அப்படின்னா உபாசனம் பண்றவனுக்கு தான் சைத்தன்ய கிருத்தியம் இருக்கு. அவனும் ஞானத்தோட தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை பத்தி சொல்றத, அதாவது பிரபத்திங்கிறது அச்சேதனம் ஆகாமை அப்படின்னு சொன்னா, அச்சேதனமா இல்லாம இருந்தா போறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னா பாவம் பண்றவங்க கூட தான் அச்சேதனமா இல்லாம இருக்கணும். அது அதனால அது சொல்ல முடியாது. இல்ல சேத்தனது செயல், ஞானத்தினாலே ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா அப்ப உபாசனம் பண்றவங்க கூட தான் ஞானத்தினாலே ஏதாவது ஒண்ணு செய்யலாம். அப்ப அது பிரபத்தின்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. சேத்தனனுக்கு தானே வரும் அது என்று விவசிக்கில் உபதேசாதிகள் வேண்டாம். இல்ல இவனுக்கு தானே வரும் சேத்தனன், ஒரு சைத்தன்ய முடையவனுக்கு ஞான முடையவனுக்கு தானே வரும் அப்படின்னா அப்ப உபதேசங்கள்லாம் வேண்டாம் ஆயிடும். சித்த சமாதான மாத்திரம் என்னில், சில பேர் சொன்னா சித்த சமாதானம், மனசு சமாதானம் அதுதான் சரணாகதி, வேற ஒண்ணும் வேண்டாம். மனசுல வந்து இது அதை இது வேணும் அது வேணும் அது வேணும் அதெல்லாம் கேட்காம சமாதானமா இருக்கும் அப்படின்னா வெறும் சித்த சமாதானம் சொன்னா போறாது. சித்த சமாதானங்கிறது ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தம் தம் ருச்ச நுரூபமாக பிரதி புருஷம் வேறுபடும். மனசமாதானம் அப்படின்னு ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு ரூபத்து ஒரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நமக்கு இப்ப வேண்டிய மனசமாதானம் என்ன அப்படின்னு கேட்டா மோட்சத்துக்கு தேவையான ஒரு மனசமாதானம் வேணும், அதுதான் சொல்லணும். நம்ம எதுவுமே வேண்டாம் ஒரு மனசமாதானம், பெருமாள் கூட வேண்டாம் சொன்னா கூட அது கூட தான் ஒரு மனசமாதானம், அது இங்க கிடையாது. மோட்சத்துக்கு தேவையான ஒரு மனசமாதானம் அது வேணும் நமக்கு. பல அனுபவித்து சித்த சமாதான மாத்திரமென்று தந்தம் ருச்சி அனுரூபமாக பிரதிபுருஷம் வேறுபடும். பெருமை இதை எதனால் ஆசைப்படாம அது சித்தத்துல சமாதானமா இருக்கணும்னா அது ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி வேறுபடும். அதனால என்ன பண்ணணும் கேட்டா சாஸ்திரத்துல சொல்லப்படி சித்த சமாதானம், சித்த சமாதானம்ங்கிறது வாஸ்தவம் தான், சாஸ்திரத்துல சொன்னபடியான சித்த சமாதானம் தேவை, அது சரணாகதி தான். சரணாகதி பண்ணா மனசுல சித்த சமாதானம் வரும். அதாவது சரணாகதி பத்தியே சொல்லும் போது பரன் யாசம் அப்படின்னு சொல்லி பரத்தை ஒப்படைத்தல், அந்த ஒப்படைத்தல்ங்கிறது வெறுமை நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு வாயால சொல்றதோ இல்ல மனசுல வெறுமை நினைக்கிறதோ போறாது. பின்ன என்னன்னு கேட்டா அந்த பரத்தை ஒப்படைச்சபடினாலே நமக்கு ஒரு ரிலீஃப் ஒண்ணு வரணும். ஆஹா ஒப்படைச்சாச்சு, இனிமே ஒண்ணும் இல்ல, இனிமே பெருமாள் பார்த்துப்பேன். ஒருத்தனுக்கே பெரிய கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கு. அப்ப பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றான், என்னுடைய இந்த கஷ்டத்தை எல்லாம் நீ போக்கடிக்கணும் அப்படின்னு. அப்ப சரணாகதி பண்ணா என்ன ஆகும்னா உடனே அப்பா பகவான் கிட்ட பொறுப்பை புரிச்சுட்டேன், அவன் பார்த்தவன் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு மனசுல ஒரு சமாதானம் வரணும், அது வரைக்கும் வேணும். அதனால சொத்த நிவர்த்தி பூர்வக அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆத்ம சமர்ப்பணம் பர சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடையது உடனும் விட்டுட்டேங்கிற எண்ணம் ஒண்ணு நமக்கு வரணும். அப்பா இனிமே ஒண்ணும் இல்லை நான் விட்டாச்சு பெருமாள் பாத்துக்கிற அப்படின்னு ஒரு பெரிய பாரம் ஒண்ணு அந்த பாரத்தை இறக்கி வச்சா எப்படி ஒரு மனசுல ஒரு சமாதானம் இருக்குமோ அந்த மாதிரியான சமாதானம் வேணும். பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கோம், ஒருத்தன் சுமந்தன் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம், வேற யாரோ ஒருத்தர் வந்தா அவர்கிட்ட நான் நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டா அப்பா இனிமே கவலை இல்லைன்னு எப்படி தோணுமோ அந்த மாதிரி இந்த பாரத்தை பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டு இனிமே நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இது பண்ணு வேணும் அது பண்ணு வேணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இனி மோட்சத்துக்கு எந்த கவலையும் இல்ல, ஏன்னா பெருமாள் பார்த்துப்பாரு அவன்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னு வரக்கூடிய ஒரு சித்த சமாதானம் அது தேவையாதான் இருக்கு. அது சரணாகதி பண்ணாதான் வருமே தவிர, பரத்தை சமர்ப்பணம் பண்ணாதான் வருமே தவிர வேற ரீதியில வராது. அப்படி சொல்லணுமே தவிர வெறும் சித்த சமாதானம் அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி சித்த சமாதானம் இருந்துதான் இருக்கு, அதெல்லாம் இங்க உபயோகப்படாது. அதே மாதிரி பிரஜா என்பது விஜயமாய் பல காமாதிகள் அன்னிக்கே இருக்கிற அதிகாரி விசேஷனம் என்ன ஒண்ணு, சில பேர் என்ன சொல்ற இத அதிகாரி விசேஷனம் அப்படிங்கிற சரணாகதிங்கிறது ஒரு அதிகாரி விசேஷனம். அதிகாரி விசேஷனம்னா என்ன கேட்டா பகவான் தான் உபாயம். யாருக்கு உபாயம் அப்படின்னா சிலருக்கு உபாயம், அந்த சிலர் யார் அப்படின்னா சரணாகதி பண்ணவர். சரணாகதி பண்ண மனுஷர்களுக்கு பகவான் உபாயம் அப்படின்னு வச்சுக்கோம்.
இப்போ உபாயம் எதுனா சரணாகதி இல்லை. ஏன்னா உபாயம் எதுனா பகவான் தான் உபாயம். யாருக்கு உபாயம் அப்படின்னு பார்த்தா சரணாகதி பண்ண சிலருக்கு, சரணாகதி பண்ண அதிகாரிகளுக்கு பகவான் உபாயம். அதனால சரணாகதி பண்ண அதிகாரிகளுக்கு பகவான் உபாயம் இருக்கிறதுனால இந்த அதிகாரிகளுடைய தகுதியை சொல்றதாக இந்த சரணாகதிங்கிறது இருக்கு. இந்த தகுதி உடையவர்களுக்கு பகவான் உபாயம் ஆகிறான் அப்படின்னு. அதனால இது ஒரு அதிகாரி விசேஷம், ஒரு தகுதி தானே தவிர இது வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு உதாரணம், ஒரு உதாரணம் பார்த்தா தெரியும். அதாவது எதேதா சொர்க்ககாமகா, இந்த தகுதியை பத்தி பல விதமா இருக்கு. அதிகாரி விசேஷனம் அப்படிங்கறது பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல நிறைய சொல்றான். எதேதா சொர்க்ககாமகான்னு ஒரு வாக்கியம், சொர்க்கம் வேணுங்கிறவன் யாகம் பண்ணணும், பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இதுல சொர்க்கம் வேணும் என்று விரும்புவன் யாகம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம். இதுல பலம் எதுனா சொர்க்கம், உபாயம் எது அப்படின்னா யாகம். சொர்க்கம் வேணும் என்று விரும்புபவன் ஒண்ணு இருக்கோ, சொர்க்கத்துல விருப்பம் வேணும், அது உபாயமா. முதல்ல சொர்க்கத்துல விருப்பம் வேணும், அதுக்கப்புறம் யாகம் வேணும், ரெண்டு பேரும் தான் பலன் கிடைக்கும். அப்படி கிடையாது, சொர்க்கத்தில் விருப்பம்ங்கிறது உபாயம் இல்ல, அது அதிகார விசேஷனம். சொர்க்கத்தில் விருப்பம் அப்படிங்கறது ஒரு தகுதி, அந்த தகுதி யாருக்கு இருக்கோ அந்த தகுதியோடு கூடியவன் சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுவன் யாகம்ங்கிற உபாயத்தை பண்ணால் சொர்க்கம்ங்கிற பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதிகார விசேஷனங்கிறது. அதிகார விசேஷனங்கிறது உபாயம் இல்ல, அந்த உபாயத்தை பண்றவனுக்கு தேவையான ஒரு குவாலிபிகேஷன். யாகம் மூலம் சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யாகம் மூலம் சொர்க்கம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு யார் யாகம் பண்றானோ அவனுக்கு தான் கிடைக்கும். அதெல்லாம் அது இல்லையா, ஆசையோடு இருக்கணும், சங்கல்பம் பண்ண முடியவன் எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கத்துக்காக இதை பண்றேன். யாவஜீவம் அக்னிஹோத்திரஞ்சு ஹோதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, உயிருள்ள வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. இல்ல அக்னிஹோத்திரம்ங்கிறது உபாயம், யாருக்கு உபாயம் அப்படின்னா உயிருள்ள வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப யாருக்கு உயிர் இருக்கோ அவனுக்கு உபாயம். அப்ப உயிரோடு வாழ்பவன், உயிர் வாழ்பவன் அப்படிங்கறது அதிகார விசேஷம், அது உபாயம் இல்லாது. அப்படி உயிருள்ள வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணிருந்தா நல்ல சொர்க்காதி பலன் கிடைக்கும்னு வச்சுப்போம். அப்ப சொர்க்காதி பலன் கிடைக்கிறதுக்கு அக்னிஹோத்திரம் தான் உபாயமே தவிர உயிர் வாழணுங்கிறது உபாயம் இல்லை. உயிர் வாழணுங்கிறது அதிகார விசேஷம். அந்த மாதிரி சாஸ்திரத்துல பார்த்தோம்னா இந்த ஒரு தகுதியுடைய இந்த ஆள் இந்த உபாயத்தை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரியாக சரணாகதி அப்படிங்கிறது தகுதி, அந்த சரணாகதிங்கிற தகுதியை உடையவன் அவனுக்கு பகவானே உபாயமாக நின்று அந்த மோட்ச பலனை கொடுக்கறான். மோட்சங்கிறது பலன், பகவான் தான் உபாயம், சும்மா உபாயம் எதுவும் பண்ண வேண்டாம், பெருமாள் தான் உபாயம். சரணாகதிங்கிறது தகுதி, இந்த தகுதி உடையவனுக்கு பகவானை உபாயமா என்று மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு, ஒரு கருத்து இருக்கு. இதுல சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப சரணாகதின்னு ஒண்ணு வேணும்னு ஆயிடுத்து, இப்போ அது உபாயம் இல்ல அது தகுதி அப்படின்னு சொல்லிருக்கோங்க. இப்படி என்ன இருக்கட்டும், சரணாகதின்னு ஒண்ணு வேணும்னு ஆயிடுச்சு, ஆனப்புறம் அது உபாயமா தகுதியா அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க. அது தகுதின்னு சொல்லக்கூடாது, அது உபாயம் தான் சொல்லணும். என்ன சொல்றோங்கிறது தான் இப்ப முக்கியம். ஏன்னா சரணாகதிங்கிறது இப்ப ஆயிரத்தி சீதமாயிட்டு, சரணாகதி பண்ணவனுக்கு பகவான் உபாயமா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரணாகதின்னு சரியாயிட்டு, சரணாகதி பண்ணணுங்கிறது வந்துடுச்சு. சரணாகதி பண்ணணுங்கிறது வந்துட்டுனா அத உபாயம்னு சொல்றதா தகுதின்னு சொல்றதா அப்படின்னு தான் இப்ப பிரச்சனை. அது தகுதின்னு சொல்ல முடியாது, ஏன்னா தகுதிங்கிறது ஏற்கனவே இருக்கிற விஷயமா இருக்கும், உபாயங்கிறது இனிமேல் செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும். இப்போ சொர்க்கத்துல விருப்பம் இருக்கிறவன் யாகம் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ யாகம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சொர்க்கத்துல விருப்பம்ங்கிறது முன்னாடியே இருக்கும். சொர்க்கத்துல விருப்பத்தோட ஒருத்தன் இருக்கான், அது வந்து விதி விஷயம் ஆகாது. நீ சொர்க்கத்துல விருப்பம் பண்ணு அப்படின்னு சொல்லாது, உனக்கு ஆசை இருக்கா நீ பண்ணு அவ்வளவுதான். எப்பவுமே இந்த அதிகாரி தகுதி இருக்கோ அதிகாரி விஷயம் அதெல்லாம் விதிக்காது. நீ உயிரோட இருக்கிறியா அப்படின்னு ஒருத்தன் பண்ணு, உனக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கா யாகம் பண்ணு, உனக்கு இருக்கா இருந்தா அதுக்கேற்ற உபாயத்தை நான் சொல்றேன் அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நிமித்தங்கள்லாம் கூட, உனக்கு இந்த பாபம் இருக்கா அப்ப வந்து இந்த பிராயச்சித்தம் பண்ணு,
இப்ப பாபம் இருக்கிறவன் பிராயசித்தம் பண்ணணும் சொல்லுக்குன்னு வச்சுக்கோங்க. பிராயசித்தங்கிறது உபாயம், அந்த பாப்ப நிவர்த்தி அப்படிங்கிறது பலம், பாப்பம் போனோங்கிறதுக்கா. இதுக்கு தகுதி என்னன்னு கேட்டா அந்த பாப்பம் இருக்கணும், உனக்கு அந்த பாப்பம் இருந்தால் நீ அந்த பிராயசித்தம் பண்ணா போகும். அப்ப அந்த பாப்பங்கிறவன் ஏற்கனவே பண்ணிருப்பான், உனக்கு அந்த பாப்பம் இருக்கா அப்ப நீ இந்த பிராயசித்தம் பண்ணு பாப்பம் போகும் அப்படின்னு. அதனால அதிகார விஷயங்கிறது உனக்கு ஏற்கனவே இருக்கணும், ஏற்கனவே அந்த அதிகார விஷயம் இருந்தால் அப்ப இதுவாகும். அது மாதிரி பார்த்தானா இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, சரணாகிதிங்கிறது ஏற்கனவே இல்லையே, அதே இனிமேதான வேதமே நமக்கு சொல்றது, நீ சரணாகிதி பண்ணு அப்படின்னு சொல்றது, வேதம் சொல்றது, வாக்கியம் சொல்றது. அது தகுதி இல்ல, தகுதிங்கிறது ஏற்கனவே உனக்கு அந்த தகுதி இருந்தால் நீ இதை பண்ணுன்னு வேதம் சொல்லணும். ஆனா இந்த தகுதியை நீ பண்ணு நான் சொல்லும் அப்படி சொல்லாது. அதனால இது சித்தமான விஷயம் இல்ல, ஆனா உண்மையில பகவான் தான் சித்தமான விஷயம். இது கொஞ்சம் விபரீதமா இருக்கு. நீ சரணாகதி பண்ணியிருந்தால் பகவான் உபாயம், பகவான் சித்தமான விஷயம். இப்ப உபாயம்ங்கிறது விதிக்கப்பட வேண்டிய விஷயம், தகுதிங்கிறது ஏற்கனவே இருக்கிற விஷயம். ஆனா இப்ப இவா சொல்ற கருத்து மாதிரி பார்த்தானா, இது மாறி போய் உபாயங்கிறது பகவான்ங்கிறா, அது ஏற்கனவே இருக்கு, சித்த உபாயமா இருக்கு. பின்ன தகுதிங்கிறது இனிமே நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறா. அப்படி இருக்காதுப்பா, தகுதியை நாம சம்பாதிக்க முடியாது. தகுதி இருக்கிறவன் உபாயம் செய்யணுமே தவிர, உபாயம் ஏற்கனவே இருக்கு, தகுதியை தான் நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சரணாதி பண்ணணும்னா எடுத்து அதை வந்து அதிகாரி விசேஷம் அப்படின்னு சொல்லாத, அதுதான் உபாயம், அது சாத்தியோபாயம், பகவான் சித்தோபாயம். அதிகாரி விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, சரணாதி பண்றவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டா, ஆக்கின்சன்யம், பக்தியோகம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறவன், அதுதான் சர்வதர்மான் பரித்தியஜன்னு சொல்றது. சர்வதர்மான் பரித்தியஜன், அதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிற நீ இத பண்ணு, மாமேகம் சரணம் பண்ண. சர்வதர்மான் பரித்தியஜங்கிறது அதிகாரி விசேஷம். கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் விட்டுட்டு இருக்கிறவனி அப்படின்னு அதிகார விசேஷத்தை சொல்லி, மாமேகம் சரணம் பண்ண, என்ன சரணாகிதி பண்ணு அப்படின்னு உபாயத்தை சொல்ற. பலன் என்னங்கிறத, என்ன அடைதல் பலன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அதனால அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். ஏன்னா அதிகாரி விசேஷத்துக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கு. அதிகாரி விசேஷத்துக்கு லட்சணத்தை சொல்லிச்சா பலமோ நிமித்தமோ இதுதான் அதிகாரி விசேஷம் அப்படின்னு சொல்லுறான். ஒண்ணு பலமா இருக்கும், சொர்க்கத்துல ஆசை இருக்கும், இல்ல நிமித்தம் ஏதாவது இருக்கும், இதுதான் அதிகாரி விசேஷம். அதாவது புதுசா ஒரு காரியத்தை சொல்லி இது அதிகாரி விசேஷம் அப்படிங்கறதாக சொல்ல முடியாது. ஒரு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போனோம்னா முதல்ல வந்து அதுக்கான உபாயம் இருக்கு. உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்டர்வியூ எல்லாம் போய் அட்டன் பண்ணி இன்டர்வியூ நன்னா பண்ணினா அந்த வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். அப்போ அதுல முன்னாடி அதுக்கு தகுதி சொல்றான் அவ, நீ வந்து எம்ஏ பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு தகுதி சொல்றான் வச்சுக்கோங்க. எம்ஏ பாஸ் பண்ணி இருப்பவர்கள் இந்த இன்டர்வியூல வந்து இந்த உபாயத்தை பண்ணால், அதாவது நல்ல வண்ணம் இன்டர்வியூ செய்யறதுங்கிற உபாயத்தை பண்ணா இந்த பலன் கிடைக்கும், இந்த உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் வச்சுக்கோங்க. அப்போ இதுல எம்ஏ பாஸ் பண்ணணும் இனிமேதான் அப்படின்னு அதுல விதி கிடையாது. இந்த வேலை வேணும்னா முதல்ல எம்ஏ பாஸ் பண்ண அந்த விதி கிடையாது. எம்ஏ பாஸ் பண்ணி இருக்கிறவன் அது தகுதி, அது முன்னாடியே பண்ணிருக்கணும். இப்ப பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டானா, இன்டர்வியூல போய் ஒழுங்கா பண்ணணும் அப்படிங்கறது மாத்திரம் தான் இப்ப செய்ய வேண்டியது. அப்போ அந்த உத்தியோகங்கிற பலன் கிடைக்கும். அதனால இது குவாலிபிகேஷன், எம்ஏ பாஸ் பண்ணி இருக்கணுங்கிறது குவாலிபிகேஷன். இனிமே செய்ய வேண்டியதான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணலன்னு இதெல்லாம் இனிமே செய்ய வேண்டிய உபாயம், அது பலன். இப்படிதான் பார்த்திருக்கோம் லோகத்துல. அந்த மாதிரி சரணாகதிங்கிறது செய்ய வேண்டியது. குவாலிபிகேஷன் என்ன கேட்டா, ஏற்கனவே இருக்கிறது என்ன கேட்டா, கர்மயோக ஞான யோகங்கள்ல செய்ய முடியாமல் நாம இருக்கோங்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு இருக்கோங்கிறது குவாலிபிகேஷன். அப்படி விட்டுட்டு இருக்கோம் சரணாகதி பண்ணணும் அப்படி சொல்லணும். தவிர நீ சரணாகதி பண்ணு அப்படிங்கறது அதிகார விசேஷம், அதுதான் குவாலிபிகேஷன் சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல முடியாது, அது உபாயமா அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த ரீதியில இந்த மாதிரியான பல பட்சங்களை எல்லாம் சுவாமி வந்து எடுத்து சொல்லி, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி, கர்த்தவியமாக விதிக்கிற பிரபத்தியதனக்கே இப்படி ஏதேனும் ஒரு தன்மையை பண்ணி நீ கட்டாயம் செய்யணும்னு பிரபத்திய வேதமும் மற்ற சாஸ்திரங்களும் சொல்லும் போது, அந்த பிரபத்தி செய்ய வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது சில காரணங்கள்லாம் சாக்குப்போக்கு சொல்லி, இப்படி பண்ணா உபாசனாதிகளையும் இப்படி கண்ணடிக்கலாம், இப்படி பார்த்தா உபாசனமும் பண்ண வேண்டாம் ஆயிடும். என்ன பகவான் தான் பலம் கொடுக்கலாம், உபாசனம் பண்ண வேண்டாம் ஆயிடும்.
அப்ப சீவாச்சாரி சாஸ்திரங்கள்ல உபாசனத்தை பண்ணணும் இப்படி சொன்னது அது மொத்தம் வீணாயிடும். ஸ்வவிஷய சீகார விசிஷ்டம் ஆய்கொண்டு பலப்பிரதமாக நிற்க செய்தே இசித்தோபாயம் ஸ்வீகாரத்தாலும் நிரபேட்சம் என்று புத்தி பண்ண வேண்டும் என்னில் இது திருஷ்டி விதி போலே ஆரோபிதமாதல் சௌஜன விருத்தம் ஆதெல்லாம். ஆகையால் ஈஸ்வரன் பிரசாதினி எனாய் பிரதானமான சித்தோபாயம். அதனால என்ன ஆச்சு கேட்டானா, பகவான் தான் பிரதானமான சித்தோபாயம், பகவான் தான் உபாயம் அப்படின்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா அவன் தான் பிரதான உபாயம்னு அர்த்தம். சரணாகிதிங்கிறது அப்பிரதானமான உபாயம், இது பிரதானம் இல்லை. இது சரணாகிதி பண்ணபடினால மோட்சங்கிறது கிடையாது, உண்மையில பகவான் கொடுக்கற அப்படின்னால்தான் மோட்சம். அதுக்கு ஒரு சாக்காக பகவான் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சாக்காக இந்த சரணாகிதி இருக்கு, ஒரு வியாஜமாக இது இருக்கு அப்படிங்கறதானே தவிர இது பிரதானம். ஏன்னா இது கருணையினாலே வரக்கூடியது, கூலியினாலே வரக்கூடியது இல்ல. 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு எதவான ஒருத்தர் கூலி வேலை செய்யணுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கற அப்படின்னா அது ஒரு மாதிரி. இதே யாரோ ஒருத்தன் அந்த எஜமான கிட்ட வந்து நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், கையில பைசாவே இல்ல அப்படின்னா உடனே அப்படியா ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் அவர் கையில கொடுக்கறேன் வச்சுக்கோங்க. இது கருணையினாலே கொடுக்கறது, இது உபாயத்தினாலே சம்பாதிச்சது இல்ல. அப்போ இவன் சொல்றான் இந்த கூலி வேலை பாக்குறோம் ஒருத்தன் அவனுக்கு 1st வச்சு அப்ப 10,000 ரூபாய் கொடுத்தான். கூலி வேலை பார்க்காம ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கூலி வேலையெல்லாம் எதுவும் பண்ண முடியல, கை கால் இல்லாத நிலைன்னு வச்சுக்கோங்க. அவன் பொண்ணுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணணும், அத்தியந்த தரித்திரனா இருக்கான். அப்ப அந்த அந்த பணக்காரர்கிட்ட போய் கேட்டான், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்க தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேர் இருக்கான், கூலி வேலை பாக்குறவன் சொன்னா அவனை பார்த்து எனக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துருக்க, உனக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துருக்க, நான் எத்தனை கஷ்டப்பட்டு உபாயம் பண்ணி நான் சம்பாதிச்சேன் இந்த 10,000 ரூபாய், ஒரு மாச காலமாக நான் எத்தனையோ வேலை எல்லாம் பண்ணி இந்த 10,000 ரூபாய் வாங்கிருக்கேன், நீ க்ஷண காலத்துல வாங்கிட்டு போயிட்டே ஒண்ணுமே பண்ணாமல் அப்படின்னா. அவன் சொன்னா அது எப்படி ஒண்ணுமே பண்ணாமல் வாங்கிட்டு போயிட்டே அப்படி ஒண்ணு, நானும் தான் பண்ணேனே, என்ன பண்ண அப்படின்னா எனக்கு 10,000 ரூபாய் கொடுவும் கேட்டேனே, நான் கேட்டபடியால்தான் அவன் கொடுத்தான், அதனால அந்த உபாயத்தை நான் பண்ணேனே அப்படின்னு சொன்னா அவன் சிரிப்பான். ஏய், நீ பண்ணது உபாயம் இல்ல, நீ ஒரு ஷாக்கு, இதுல உபாயம் எதுனா அவன் தான் கருணையாலே கொடுத்திருக்கான், அந்த எஜமானன் உனக்கு 10,000 கொடுத்து அவனுடைய கருணையினாலே கொடுத்திருக்கான், அத நான் கேட்டதுனாலே கொடுத்தேன், ஆனா நான் கேட்டதுதான் உபாயம் அப்படின்னு சொல்ல முடியுமோ? கேட்டதுனாலதான் கொடுத்தாங்கிறது வாஸ்தவம், கேட்காட்டா கொடுக்க போறது இல்ல, ஆனா கேட்டதுங்கிறது பெரிய உபாயமாகாதே, அவனுடைய கருணை தானே இதுல பிரதானமா இருக்கு, கருணையினால்தானே அவன் கொடுத்திருக்கான், அந்த கருணையை வந்துட்டு பண்றதுக்கு ஒரு ஒரு சாக்காக ஒரு நிமித்தமாக இவன் கேட்டது ஆயிருக்கு. அந்த மாதிரிதான் சரணாகதியும், சிவபெருமான் கிட்ட போய் என்னால எதுவும் செய்ய முடியல எனக்கு மோட்சம் கொடு நம்ம கேட்கறோம். பக்தியோகம் பண்றவன் யாருன்னா, பக்தியோகம் பண்றவன் இந்த 1 மாச காலம் உழைச்சு சம்பளம் வாங்குறவன் போல பக்தியோகம் பண்றவன். சரணாகதி பண்றவன் என்ன கேட்டா, இந்த 1 மாச காலம் உழைக்க முடியாமல் கை காலெல்லாம் இல்லாம இருக்கிறவன் அவன் போய் பகவான் கிட்ட போய் கேட்கற மாதிரி இந்த சரணாகதி பண்றவன். ஆக இவனும் கேட்கணும், கேட்கட்டா கிடைக்காது, ஆனா இவருக்கு அந்த கேட்கறதுங்கிறது உபாயமாகாது, அந்த பக்தியோகம் உபாயம் ஆற மாதிரி இது உபாயமாகாது. அது பக்தியோகம் ஒரு ரீதியில உபாயம் சொல்லலாம், இங்க இது உபாயம் இல்ல, பகவான் தான் உபாயம். இது என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து வியாஜம்னு சொல்லணும், இத ஒரு சாக்கு, பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம இதை பண்ண வேண்டியதா இருக்கு, இல்லாட்டா அந்த கருணை கிடைக்காது அப்படி இருக்கு, அதனால இதை பண்றோமே தவிர இதனாலதான் கொடுத்தான், நான் கேட்டபடி அவன் கொடுத்தான், அதனால நான் கேட்டதுதான் உபாயம் கிடையாது, நீ கேட்டபடினா அவன் கொடுக்கல, கருணையினால்தான் அவன் கொடுத்தான், நீ கேட்டது அவன் கருணையை கிளப்பி விடுறதுக்கு உத்தமனம் பண்றதுக்கு ஒரு நிமித்தமாக ஆயிருக்கு அப்படிங்கறது மட்டும் தான், வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி லோகத்துல எத்தனையோ தான் இருக்கு, நான் சொன்னபடினால்தானே, இவன் சொன்னபடினால இவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டான்னா, ஒரு சுகிருத்து ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நண்பன் சொன்னா நீ அதெல்லாம் படிக்காத, நீ வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிக்காத, இன்ஜினியரிங் எடு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, இவன் இன்ஜினியரிங் எடுத்தா வச்சுக்கோங்க, எடுத்து நல்லா படிச்சா வச்சுக்கோங்க, படிச்சிருக்க கடைசியில இவனுக்கு வந்து அதுல நல்ல பலன் கிடைச்சு உத்தியோகங்கள்லாம் கிடைச்சு செட்டிலானா வச்சுக்கோங்க, நான் சொன்னபடியே வந்தானே நீ நல்லா செட்டிலானா அப்படிங்கிற கூட, நீ சொன்னது ஒரு உபாயமா ஆச்சு, ஒரு ஒரு நிமித்தமா ஆச்சு அவ்வளவுதான். நான் தானே முதல்ல உனக்கு சொன்னேங்கடா, நீ தான் சொன்னேங்கிறது வாஸ்தவம், ஆனா அது பிரதானம் இல்லையே, பிரதானம் இவன் உழைச்சதுதானே பிரதானம், அந்த மாதிரி பகவானுடைய கருணை தான் பிரதானம், நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த ரீதியிலே நம்ம நினைச்சு பார்த்து அது பகவான் பிரதான உபாயம் அப்படின்னு நினைக்கணும். சரணாகதிங்கிறது பிரதான உபாயம் இல்ல, இது ஒரு வியாஜம் மாத்திரம் நினைக்கணும்.
அதனாலதான் சித்தோபாய பிராதானியத்துக்காக சில ஆச்சாரியர்கள்லாம் பகவானே உபாயம், வேற எதுவும் உபாயம் இல்லை, வேற எதுவும் உபாயம் இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் இதுதான் தாற்பயம். நம்ம பண்ணதெல்லாம் உபாயத்திலேயே சேர்த்தி இல்லை அப்படின்னு தாற்பயத்தோட நம்ம சரணாகதியும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத போய் அதுக்கு தாற்பயம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கணும். ஆக இப்படியாக சரணாகதி எல்லாரும் பண்ணணும். சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற பட்சங்கள் எல்லாம் சரியான பட்சங்களாக ஆகாது அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.